தமிழ் எழுத்துக்களுக்கு உயிர் ஊட்டிய அழகே, அவை உங்கள் குரலில் மனம் பெறுமே. ஆர்வம், இசை, ஈர்ப்பு, உழைப்பு, ஊக்கம், ஏற்றம், புகழ் என்னும் மலர்கள் மணக்கும் மாலையே, உணர்வு ததும்ப பாவம் இழைய உயிரை வருடும் குரலால் உடல் சிலிர்க்க வைத்தே, பாராட்டுக்கும் சீராட்டுக்கும் விருதுக்கும் பரிசு விருந்துக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் ரசிப்புக்கும் வணக்கத்திற்கும் வாழ்த்துக்கும் உரியது எனக்கு காலம் வழங்கிய குரல்தான். குரலை ஏற்ற கலையுலகம்தான், கலையை போற்றும் ரசிகர்கள்தான் என்னும் கம்பீரத்துடன் நம்பிக்கையுடன் பிறந்த மண்ணில் சிறந்த மாண்பு பெற்றிடும் மண்ணின் மைந்தரே, பண்ணின் மைந்தரே வருக. தமிழ்நாடு அரசு எம் கே தியாகராஜ பாகவதர் விருது பெற்ற பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு உவகையுடன் அழைக்கின்றேன். தமிழுக்கு பெருமை தருகின்ற, தர்ம ஆட்சி புரிகின்ற எனது ஆரிய நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த மாபெரும் விழாவை ஏற்பாடு செய்த மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களின் அருந்தவ புதல்வர் அஞ்சா நெஞ்சன் தம்பி ம க அழகிரி அவர்களுக்கும் வணக்கம். அரங்கிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ் தொண்டர்களே, என்னை பெற்றெடுத்த எனது சமூக சௌராஷ்டிர பெருமக்களே, எனது தமிழ் பாடல்களை கேட்டு ரசித்து பாராட்டி வாழ்த்திக் கொண்டிருக்கும் எனது பெருமதிப்புக்குரிய ரசிக பெருமக்களே, பெருமை மிகு பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். எனது பாராட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று பெருமைப்படுத்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் உயிர் திரு ராமநாராயணன் அவர்களுக்கும் நன்றி. வரவேற்பினை வெகு சிறப்புடன் நடத்திய அருமை தம்பி அஞ்சா நெஞ்சன் ம க அழகிரி அவர்களுக்கும் நன்றி. வாழ்த்துறை வழங்கிய வகையில் எனக்கு பெருமை தந்த இயக்குனர் சிகரம் உயர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் நன்றி. காவிய கவிஞர் திருமிகு வாலி என்னை பாராட்டியதை கேட்டு மகிழ்ந்தேன், நன்றி. கவிப்பேரரசு பேரரசு பெருமை மிகு திரு வைரமுத்து அவர்கள் சிறப்புடன் பாராட்டியதற்கு என் மனமுவந்த நன்றியை தெரிவிக்கிறேன். மெல்லிசை மன்னர்கள் திறம்மிகு இசை வல்லுநர்கள் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் திரு டி கே ராமமூர்த்தி அவர்களுக்கும் வெகு பெருமையுடன் பாராட்டியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்குயில் எனது இசையின் ஜோடி திருமதி பி சுசிலா அவர்கள் நகைச்சுவுடன் பேசி பாராட்டியதற்கு நெஞ்சுருகி மகிழ்ந்து நன்றியை வழங்குகிறேன். சின்ன கலைவாணர் எனது அன்பை பெற்ற திரு விவேக் அவர்கள் நகைச்சுவுடன் பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. நான் திரைப்படங்களில் பாடுவதற்கும் பிரபல திரைப்படங்களை தயார் செய்த ராயல் டாக்கீஸ் உரிமையாளர் பாபு ஐயரும் முருகன் டாக்கீஸ் பிஏபி குப்புசாமி ஐயர் அவர்களும் உதவி செய்ததை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சங்கீதம் கற்றுக்கொள்ள காரைக்குடி ராஜாமணி ஐயங்காருக்கு சன்மானம் செய்த மறைந்த தர்மவான்கள் திரு பாப்ஜி ஜனார்தன், திரு வி எஸ் எம் மோகன்ராம், திருவாளர் பிஏபி கே அழகர்சாமி, திரு என் எம் என் சந்திரசேகர் அவர்கள் எல்லோரையும் நன்றியுடன் இணைக்கிறேன். இசைத்துறையில் இசையமைத்து எனக்கு புகழை தேடி தந்த இசையமைப்பாளர்கள் திரு ஜி ராமநாத ஐயர், திரு எஸ் வி வெங்கட்ராமையர் அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், திரு டி கே ராமமூர்த்தி அவர்கள், சுதர்சனம் அவர்கள், திரு கே வி மகாதேவன் அவர்கள், திரு வி குமார், திரு இளையராஜா, திருவாளர்கள் திரு சங்கர் கணேஷ், திரு கங்கை அமரன், திரு லிங்கியப்பா அவர்களை நன்றியுடன் வணங்குகிறேன். பாடல்கள் எழுதி பெருமை சேர்த்த, என்னை பாட வைத்து பெருமை தந்த கவிஞர்கள் கவியரசர் கண்ணதாசன், காவிய கவிஞர் வாலி, உயர் திரு புலமைப்பித்தன்,
உயர் திரு மருதக்காசி, கவி காமு ஷரீஃப், கவி பேரரசர் வைரமுத்து ஆகிய எல்லோருக்கும் என் நன்றி. என்னுடன் சேர்ந்து பாடிய சகோதரிகள் திருமதி பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி, வாணி ஜெயராம், பி லீலா, ஜமுனாராணி, ஏ பி கோமலா, திருமதி ஜிக்கி, எம் எஸ் ராஜேஸ்வரி போன்றவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. எனது பாடல்களை இவ்வாயசைத்து பாடி பெருமை புகழ் சேர்த்த திருவாளர்கள் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும், திரு எஸ் எஸ் ராஜேந்திரன், திரு ஜெய்சங்கர், திரு ரவிச்சந்திரன், திரு நாகேஷ், திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், திரு கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுக்கும், திரு சத்யராஜ், திரு விஜயகாந்த், திரு எம் ஆர் ராதா, எம் ஆர் ஆர் வாசு, திரு ராதா ரவி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் உடன்பாடிய ஆண் குரல்கள் திரு பி பி ஸ்ரீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே ஜேசுதாஸ், திரு ஏ எல் ராகவன் அவர்களுக்கும், மற்றும் எனது கோரஸ் பின்னணி பாடிய பாடகர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி. இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் துணை புரிந்தும் தொண்டு செய்த டிஎம்எஸ் மன்ற தலைவர் திரு எம் பி பாலன் அவரை சேர்ந்த செயற்கூட்ட அன்பர்கள், பொதுக்கூட்ட பெயர் மெம்பர்களை எனது உளம்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தை ஒழுங்கு செய்ய ஒத்துழைத்த தொண்டர்களை வாழ்த்துகிறேன். என்னையும் அறியாமல் மறந்து போயிருந்தால் அதை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எல்லோரும் எனது நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஓய்வின்றி திரைப்படத்தில் பாடிக்கொண்டிருந்த நேரம் ஒரு சிறுவன் எனது வீட்டிற்கு வந்து காத்திருந்தான். பாடல் பதிவிற்காக தயாராக வீட்டிலிருந்து புறப்பட்டேன். வீட்டில் வராண்டாவில் நிற்கும் சிறுவனிடம், தம்பி நீ யாரப்பா, என்ன வேண்டும் என கேட்டேன். என் பெயர் அழகிரி, நான் கலைஞர் அவர்களின் மகன். சில கேசட்டுகளை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் நடிகர்களுக்கு பாடிய பாடல்களை பதிவு செய்து தர வேண்டினான். அதன்படி அவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை என்பதற்காக பல பாடல்களை பதிவு செய்து கொடுத்தேன். என்னிடம் கருணை பார்வையோடு திரும்பினார். காலங்கள் மாறின. மதுரை வட்டாரத்தில் அஞ்சானஞ்சனாக பெரும் புகழுடன் இருப்பதை அறிந்தேன். அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இரு நெஞ்சங்கள் ஒன்று சேர்ந்தன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பி மு க அழகிரி என்னிடம், உங்களுக்கு உயர்ந்த முறையில் பாராட்டு விழா நடத்துவேன் என்றார். சொன்னபடி செய்து காட்டிவிட்டார். எனது சமூக மக்களிடம் மனமுவந்து புகழும் பாராட்டும் பெற்றுவிட்டார். எனது நன்றி மறவாத அன்பை செலுத்துகிறேன். இவன் தந்தை என் ஒற்றான் கொல் என்ற வள்ளுவனார் வாக்குப்படி மாண்புமிகு முதல்வர் கலைஞர் தம்பி அழகிரியால் மேலும் சிறப்படைகிறார். 1946 கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் திரு எஸ் எம் சுப்பைய நாயுடு அவர்களின் இசையமைப்பில் மறைந்த பி வி நரசிம்ம பாரதிக்காக பாட ஆரம்பித்து 4 தேதி வரை 62 ஆண்டுகளாகிறது. மந்திரிகுமாரி என்ற படம் சேலம் மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்க அந்த படத்திற்கு கதை வச்சனம் மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதில் ஒரு பாடல், அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கொள் சாத்தவே எண்ணங்கொண்ட பாவிகள் மண்ணாய்ப்போக நேருமே என்று நன்றி மறக்க கூடாது என வலியுறுத்தும் பாடலை உச்சஸ்தாயில் பாடி பெருமை பெற்றேன். அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் உணவு உண்ணும் ஹாலில் மாண்புமிகு கலைஞர் அவர்கள், நான், திரு மதுரக்காட்சி அவர்கள், திரு காமல் ஷரீப், திரு கோதா சண்முகசுந்தரம் மற்றும் கம்பெனி நடிகர்கள் உடன் சமபந்தி விருந்து, சமையல் மணி ஐயர் பரிமாறுதல். இப்போ என் நாவு இப்போவே ஊறுகிறது. கலைஞர் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை அதிர்ஷ்டக்கார சௌந்தரராஜன் என்றே அழைத்து பாராட்டுவார். அதுதான் இப்பொழுது எவ்வளவு பெரிய பாராட்டு நடக்கிறது. எத்தனை வருடங்களுக்கு முன்னாலே அவர் சொல்லி வைத்த வார்த்தைகள், அதாவது நல்லோர்கள் சத்தியத்துக்கு இணங்கி நடப்பவர்கள்,
தர்மமிகு ராஜ்யத்தை ஆள்பவர்கள் சொல்ற வார்த்தை பலிக்கும். அதை நான் இன்று கண்டு மகிழ்ந்து அடைகிறேன். அந்த அளவிற்கு நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். கலைஞர் முதற் புகழேணியில் உயர்ந்து நிற்க நான் திரையுலகில் பாட ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆனபோது எனக்கு ஒரு வெள்ளி விழாவை ஏவிஎம் நிறுவனம் பெருமைக்குரிய உயர்திரி ஏவி மீம்பசிட்டியார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வெள்ளி விழா பாராட்டுக்கு தலைமை தாங்கியவர் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள்தான். அப்போது என்னை பாராட்டிய போது, அன்று மந்திரிகுமாரிக்கு பாடியவர் இன்று மந்திரிகுமாரனுக்கும் பாடிவிட்டார் என்று கூறிவிட்டு, காலம் சென்ற எம் கே தியாகராஜ பாகவதர் ஏழிசை மன்னராக புகழ் பெற்று வாழ்ந்தார். இன்று டிஎம்எஸ் அவர்களை எழிலிசை மன்னர் என்று பாராட்டுகிறேன் என்றார். காலங்கள் ஓடிவிட்டன. கலை உலகம் என்னை மறக்கவில்லை. அந்தந்த நடிகர்களின் குரலுக்கு, நடிப்புக்கும், அவர்கள் ஏற்ற பாத்திரங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் நடிப்பதற்கு முன்னேயே நான் உணர்ச்சியும் உயிரோட்டத்தோடும் பாடும் வல்லமை இயற்கையாகவே அமைந்து இருந்ததின் விளைவு, அந்த பாடல்களை கேட்டவுடன் தங்கள் மனக்கண்ணால் பார்த்து கேட்டு ஆனந்தம் அடைந்து வாழ்த்தினார்கள். நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழும் காலத்தில் ஒரு கலைஞனை பாராட்டுவதே பெருமை. அது அந்த கலைஞனை மகிழ்விப்பது. அதை செய்த பெருமை தம்பி அழகிரி அவர்களை சாரும். தமிழ் தெய்வம் முருகப்பெருமானும் மதுரை மீனாட்சி அம்மையும் அளித்த நல்ல குரல் வளத்தால் தமிழ் உச்சரிப்பில் பெருமை பெற்றதாலும் இம்மாபெரும் பாராட்டு விழாவில், அதுவும் நான் பிறந்த மதுரை மண்ணிலேயே கோலாகலமாக கடலென திரண்டு வந்திருக்கும் மக்கள் முன்பாக எனக்கு பாராட்டு விழாவை தர்மமிகு ஆட்சி செய்யும் மாண்புமிகு முதல்வரின் சேவை தொடர பிரார்த்திக்கிறேன். நோய் நொடியின்றி சோர்வில்லாமல் வீரம் பொழிகின்ற தமிழ் தலைவர் என்று முதல்வர் அவர்களை மக்கள் பாராட்டி பெருமைப்பட வேண்டும். நானும் நெஞ்சார பாராட்டுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க கலைஞர் தொண்டு. நிறைவாக, எனது மதிப்புக்குரிய எனது தாய் தந்தையர் என்னை பெற்று கலை உலகத்திற்கு அர்ப்பணித்து மாண்புமிகு முதல்வர் குடும்பம் சிறந்து முன்னேற்றம் அடைந்து பெருமை பெற்றதை போல் எனது மக்களும் நல்ல குணமுடன் விளங்குகிறார்கள். எனது புதல்வர்கள் டிஎம்எஸ் பாலராஜன், டிஎம்எஸ் செல்வகுமார் இருவரையும் எனது இசை வாரிசுகளாக அர்ப்பணிக்கிறேன். பெருமை செய்து வாழ்த்துங்கள். வணக்கம். தொகுப்புரை நன்றியுரை ஆற்றும் இந்த தமிழ் தாத்தாவின் தமிழ் பேத்தி, எனது பாசமிகு அருமை தம்பி மூக அழகிரியின் செல்வ மகள் கவிஞர் கயல்விழி அழகிரி அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். உணர்ச்சி மயமாக நீர் வயல் போல் நெஞ்சம் நெகிழ்ந்திருக்க ஞாபக மலர்கள் தூவி டிஎம்எஸ் என்னும் ஆலமரத்தின் வேர்களை நினைக்க வைத்து திரையுலகின் 4 தலைமுறை அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு தன் ஏற்புரையால் நீர்வயல் போல் நம் நெஞ்சை நெகிழச் செய்திருக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி. குழந்தைக்கு ஊட்டுவது மகிழ்ச்சி தரக்கூடியது. அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நேரம் அந்த குழந்தை தன் பிஞ்சு கையால் நமக்கு ஊட்டும் நேரம். அது போன்ற நேரம்தான் இந்த நேரம். திரு மு க அழகிரி கல்வி அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 10 லட்சத்திற்கான கேட்பு வரை ஓலையை சென்னையில் ஏழை எளியோருக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதும் கழகத் தலைவர் பெயரில் இயங்கி வருவதுமான நட்பணி அறக்கட்டளைக்கு வழங்குகின்றார்.